அனைவருக்கும் வணக்கம். இப்படியும் சமைக்கலாம், நம்ம கிச்சனுக்கு வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஸ்னோ பீஸ் ஸ்டர் ஃப்ரை. ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னால கீழ இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா என்னோட அப்டேட்ஸ் நீங்க ரெகுலரா உடனுக்குடனே தெரிஞ்சுக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 8 ounce ஸ்னோ பீஸ், ஒரு வெங்காயம், 2 வரமிளகாய், 2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், தாளிப்பு, தேவையான அளவு உப்பு, அவ்வளோதாங்க. ஸ்னோ பீஸுங்க 8 ounce பேகு. இது வந்து ஃபஸ்ட் நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு மேலே இருக்கிறதையும் கீழே இருக்க காம்பையும் கட் பண்ணிக்கலாங்க. அடுத்தது இந்த சைடில் இருக்க நார் சிலதில் வரும், சிலதில் வராது, அதை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுத்தது பேனை நல்லா ஹீட் பண்ணி ஆயில் ஊற்றிக்கலாம். தாளிப்பு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வரும், கிளிக் பண்ணி பாருங்க. அடுத்தபடியாக வெங்காயத்தை போட்டு அப்படியே நல்லா வதங்க விடலாங்க. அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா வெங்காயம் கருகாது. அடுத்தது நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. ஸோ என்னோட வரமிளகாய் வந்து ரொம்ப காரமாக இருக்கும், அதனால வந்து நான் 2 மட்டும் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா அப்படியே ஒரு கலர் கலரி விடுங்க. அடுத்தது நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. கூடவே வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நீங்க மல்லித்தூள் ஆட் பண்ணும்போது. அப்படியே நல்லா ஒரு கலர் கலரி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா ஒரு கலர் கலரி விட்டுட்டு அப்படியே மூடி விட்டுருங்க. இப்போ ஓரளவு வெந்திருக்கு, இப்போ மறுபடியும் நல்லா குக் பண்ண விடலாங்க. ஒரு 10 to 12 minutes குக் பண்ணாலே உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வெந்துடும். உங்களுக்கு க்ரன்ச்சியாக வேணும்னா ஒரு 10 minutes எடுத்துடலாம் நீங்கள். நான் ஒரு 12 minutes குக் பண்ண விடுறேங்க. சூப்பரான டேஸ்டியான நம்மளோட ஸ்னோ பீஸ் ஸ்டர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட, ஹெல்த்தியானதும் கூட. ஸோ இது எதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லான்னு பார்த்தோம்னா, சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ், மாங்காய் சாதம், தக்காளி சாதம், தேங்காய் சாதம், இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி.